எம்ஐஎம் நிகழ்வையான யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நான் சட்டத்தரணி எம்ஐஎம் ஆஷிக். இன்று நாங்கள் காணி சம்பந்தப்பட்ட சில சட்ட விடயங்களை பற்றி பார்ப்போம். அதாவது உங்களுக்கு ஒரு காணி இருக்கும், எனினும் அதில் மூன்றாவது நபர் ஒருவர் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது உங்களது காணி என்று அந்த உங்களது உரித்தை நிறுவுவதற்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். அதனுடன் தொடர்பான பிராக்டிக்கல் விடயங்களை பற்றி மிகவும் இலகுவாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி நடையில் நாங்கள் பார்ப்போம். எனவே இப்படிப்பட்ட வழக்குகளை ஆங்கில மொழியில் விண்டிகேட்டரி ஆக்ஷன் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தமிழ் மொழியில் உரித்த நிறுவல் வழக்கு என்றும் எங்களுக்கு குறிப்பிட முடியும். இந்த வழக்கின் முக்கிய விடயம் என்னவென்றால், இது சிவில் வழக்கு. உங்களுக்கு தெரியும், நான் முன்னைய வீடியோக்களில் ஆராய்ந்துள்ளேன் சிவில் கிரிமினல் என்றால் என்ன வேறுபாடு என்று. அதை பார்வையிடாதவர்களுக்கு பார்த்துக் கொள்ள முடியும். எனவே இது ஒரு சிவில் வழக்கு. எனவே இந்த சிவில் வழக்கின் முக்கிய தன்மை என்னவென்றால், உங்களிடம் உறுதி இருக்கின்றது, சட்ட ரீதியாக உறுதி. உங்களுக்கு தெரியும் உறுதி என்று சொல்லும் போது டீட், அது உங்களுக்கு ஒருவர் நன்கொடை வழங்கி இருக்க முடியும், அல்லாவிடின் நீங்கள் இன்னும் ஒருவரிடம் இருந்து காசு கொடுத்து வாங்கி இருக்க முடியும். இந்த வழக்கின் முக்கிய அம்சம் என்னவென்றால், மூன்றாவது நபர் உங்களுக்கு உறுதியுள்ள அந்த காணியில் அல்லது சொத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அசையாத சொத்தில் இருக்கின்றார், ஆட்சியில் இருக்கின்றார். இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த, அதாவது நீங்கள் உறுதியை பெற்றதிலிருந்து ஒரு நாள் கூட அந்த காணியில் அந்த சொத்தில் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும். அதான் இந்த வழக்கின் முக்கிய அம்சம். எனினும் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, அதான் பிளஸ். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, மைனஸ். இந்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களிடம் உறுதி இருக்கின்றது என்று அந்த உறுதியை நிறுவித்தான் வெற்றி பெற முடியுமே ஒழிய, அந்த காணியில் வசிப்பவருக்கு உறுதி இல்லை என்று சொல்வதன் ஊடாக உங்களுக்கு வெற்றி பெற முடியாது. உங்களுக்கு உறுதி இருக்கின்றது என்பதை நிரூபிக்க வேண்டும். இந்த விண்டிகேட்டரி ஆக்ஷன் என்ற இந்த முறையின் கீழ் நீங்கள் வழக்கை தாக்கல் செய்வீர்களாயின், அவருக்கு பெரிதாக, அதாவது எதிராளிக்கு, நீங்கள் வழக்கை தாக்கல் செய்யும் போது அந்த காணியில் வசிக்கின்ற அந்த எதிராளிக்கு பெரிய வேலைகள் குறையும். என்னவென்றால், நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் உங்களது உறுதி. எனவே உங்களுக்கு தெளிவான ஒரு டைட்டில், உறுதி என்று சொல்லும்போது தெளிவான ஒரு டீட், அதை நாங்கள் பின்னோக்கி செல்லும் போது அதுவும் சரியான முறையில் எந்தவித சிக்கலும் இன்றி உங்களுக்கு தெளிவாக சட்ட ரீதியாக வந்திருப்பேன், எந்தவித பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி வழக்கை வெற்றி பெற முடியும். எனினும் அது தெளிவாக இருக்க வேண்டும் சிக்கல்கள் இன்றி. எனினும் இன்னும் ஒரு விடயம், நான் முன்னர் ஆராய்ந்திருக்கின்ற ஆட்சி உரிமை கட்டளை சட்டத்தின் கீழ் 10 வருடங்களை தாண்டாதிருப்பது மிகவும் முக்கியமான விடயம். அதனால் தான் நாங்கள் அதற்கு வழக்கு தாக்கல் செய்யும் போது ஒரு பிளைண்ட் என்று சொல்கின்றோம். அந்த பிளைண்டில் நாங்கள் திகதி போன்றவற்றையும் குறிப்பிட்டு நாங்கள் அந்த பிளைண்டை வரைகின்றோம். சாதாரணமாக இந்த வழக்கை நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். சிவில் வழக்கு என்பதனால் சிவில் வழக்கு அனைத்தும் சாதாரணமாக இலங்கையில் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றது. அதை விட தாண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது, கொமர்ஷியல் ஹைகோர்ட் என்று. சாதாரணமாக காணி தொடர்பான இத்தகைய வழக்குகள் மாவட்ட நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்யப்படும். அதுவும் சில முறைகள் காணப்பட்டாலும் மிகவும் இலகுவான சரியான முறை. உங்கள் காணி அமைந்துள்ள ஜுடிஷியல் டிவிஷனுக்கு சொந்தமான அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். மாவட்ட நீதிமன்றங்கள் என்று சொல்லும்போது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட நீதிமன்றம் அல்ல, நிறைய மாவட்ட நீதிமன்றங்கள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக கம்பக மாவட்ட நீதிமன்றத்தை நாங்கள் எடுத்து நோக்கும் போது, அங்கே கம்பக மாவட்ட நீதிமன்றம், நீர்கொழும்பு மாவட்ட நீதிமன்றம், மினுவங்குடை மாவட்ட நீதிமன்றம் என்று அவ்வாறு மாவட்ட நீதிமன்றங்கள் கம்பகவில் காணப்படுகின்றன. அதே போன்று குருநாகலை எடுத்துக் கொள்ளும் போது குருநாகல் மாவட்ட நீதிமன்றம், குளியாப்பட்டிய மாவட்ட நீதிமன்றம், நிக்கவரட்டிய சில மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றமும் சேர்ந்து கம்பைன் கோர்ட்களாக பிளஸ் போன்ற பகுதிகளில் அவ்வாறு காணப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் நோக்கும் போது, நாங்கள் உதாரணமாக யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொள்ளும் போது யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் காணப்படுகின்றது. அதுபோன்று இன்னும் பல பகுதிகளில் அங்கே மாவட்ட நீதிமன்றம் அல்லது கம்பைன் கோர்ட்கள் காணப்படுகின்றமே குறிப்பிட தக்க விடயமாகும். எனவே அந்த உங்களது காணிக்குரிய ஜுடிஷியல் டிவிஷனில் காணப்படுகின்ற அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். எனினும் இது போன்ற தகவல்கள் வரும்போது, ஒருவரிடம் உறுதி இருக்கின்றது, இன்னும் ஒருவர் வசிக்கின்றான், அவரை வெளியேறுமாறு சொல்லும் போது அவர் காணியை விட்டு வெளியேறாத சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக மக்கள் போலீஸை நாடுகின்ற சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கைகலப்புகள், பிரச்சனைகள், சாமிய கடக்கிரீம் என்று சிங்களத்தில் சொல்கின்றனர், அதாவது சமாதானத்துக்கு குந்தம் விளைக்கின்ற விடயங்கள் வரும்போது அங்கே அதை தீர்ப்பதே தான் போலீசாரின் கடமையை ஒழிய, இந்த
குறித்து யாருக்குரியது என்பதை நிறுவுவதற்குரிய அதிகாரம் போலீசாருக்கு இல்லை. எனினும் அவ்வாறு நீங்கள் போலீசிடம் சென்று முறைப்பாடு செய்தால் நிச்சயமாக அவர்கள் அதை விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணை போது அழைப்புகள் வரும்போது செல்ல வேண்டும். சென்று அந்த போலீசால் போலீசுக்கு அதிகாரம் உடைய விடயங்களை அவர்கள் விசாரித்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பார்களே ஒழிய, இந்த உங்களது அந்த உறுதி மூலமான உங்களது உறுதியை உரித்தை நீங்கள் நிறுவுவதற்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கே செல்ல வேண்டும். அதுக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் காணப்படுகின்றது. வேறு எங்குக்கும் அதிகாரம், வேறு எந்த அமைப்புகளுக்கும் அது தொடர்பான சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை தீர்ப்பதற்காக. எனினும் நீங்கள் வழக்கு நடவடிக்கைகளுக்கு செல்ல முன்னர் உங்களது பிரச்சனைகளை சரியாக பேசி தீர்த்து கொள்ள முடியுமா? இனி யாரையாவது, அது சட்ட ரீதியான விடயமல்ல, இன்னும் யாரையாவது நிறுத்தி பேசி தீர்த்து கொள்ள முடியுமா? உங்களுக்கு அது மிகவும் இலகுவான விடயமாக இருக்கும் என்பது உறுதியான. உதாரணமாக சமத்த மண்டலம் என்று சொல்கின்றோம், இணக்க சபைகள் அல்லது போலீஸில் கூட உங்களுக்கு அதை பேசி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாது, வற்புறுத்தல் இல்லாத அது உங்களுக்கு சமாதானமாக நிறைவேற்றி கொள்ள முடியுமாய் நல்ல விடயம். இன்னும் சட்ட ரீதியாக இந்த அடிப்படையில் இந்த வழக்கை உங்களுக்கு தாக்கல் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்க விடயம். எனவே நீங்கள் இது போன்ற தலையீடுகளை சிக்கல்களை தவிர்ப்பதற்காக நீங்கள் ஒரு காணியை வாங்குகின்றீர்களாயின், அல்லது உங்களுக்கு நன்கொடையாக ஒரு காணி அல்லது சொத்து இம்மோபல் ப்ராப்பர்ட்டி கிடைக்குமாயின் நிச்சயமாக நீங்கள் அதன் உடைமையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முடியாவிட்டால் வேறு ஏதாவது ஒருவர் மூலம் அல்லது முறையாக ரெண்ட் அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் ஒன்றூடாக லீஸுக்கு கொடுங்கள். வெறுமனே அந்த காணியை நீங்கள் வைத்திருக்கும் போது வேறு ஒருவர் வந்து அதில் இருக்கும் போது அங்கே உங்களுக்கு பாரிய சிக்கல், சிவில் வழக்கொன்றை தாக்கல் செய்து அதற்கு காலங்கள் எடுத்து அதை முடிவடைய வேண்டிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அது அல்லாவிடின் உங்களுக்கு காணி அவசியமில்லையா? இன் உங்களுக்கு உடைமையை ஒழுங்காக அதனை பராமரிக்க முடியாவிட்டால் யாரும் உடைமையில் வரா, அல்லது நீங்கள் ஒரு காணியை வாங்கும் போது யாரும் அதில் உடைமையில் வந்து இருக்காத வண்ணம் அதை பராமரியுங்கள். அவ்வாறு பராமரிக்க முடியாவிட்டால் காணிகளை நீங்கள் வாங்குவதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை, வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஏனெனில் முறையாக பராமரிக்க வேண்டும். அவ்வாறு பராமரிக்காவிட்டால் தான் இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுகின்றன. சிலர் காணிகளை வாங்கி எந்தவித லீஸ் எக்ரிமெண்ட்டும் இல்லாமல் சிலருக்கு இருப்பதற்கு கொடுக்கும் போது அவர்கள் 10 வருடங்களை தாண்டி இருக்கும் போது ஆட்சி உரிமை கட்டளை சட்டத்தின் கீழ் 10 வருடங்களுக்கு மேல் இருந்ததை அடிப்படையாக கொண்டு செக்ஷன் 3 என்று சொல்லும் பிரஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ், எனவே அதை அடிப்படையாக கொண்டு அங்கு அவர்கள் அதை உரிமை கோர முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உரித்து டைட்டில் இருந்தாலும் பிரயோசனம் இல்லை. எனவே இந்த வழக்கு என்று சொல்வது அதற்கு முன்னர் நீங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்து 10 வருடங்களுக்கு முன்னர், எனவே அந்த சந்தர்ப்பத்தில் காலத்தையும் குறிப்பிட வேண்டும். எனவே அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மிகவும் சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே உங்கள் அடுத்த விடயம், முக்கியமான விடயம், ஒரு காணியை நீங்கள் அல்ல சொத்தை கொள்வனவு செய்யும் போது தெளிவாக உறுதியை செக் பண்ணி சர்ச் பண்ணி சரியான உறுதியாக காணியை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனில் எங்களுக்கு சரியான உறுதி இல்லாவிட்டால் அந்த வழக்குகள் தாக்கல் செய்தாலும் கூட எங்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். அடுத்தது முக்கியமான விடயம், நாங்கள் காணி ஒன்றினை கொள்வனவு செய்யும் போது ஒரு நபர் அந்த காணியில், அதாவது குத்தகைக்கு அல்லது வாடகைக்கு இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த வாடகை தரப்பினரை நீங்கள் அந்த வாடகை தரப்பினரிடமிருந்தும் நீங்கள் உடைமையை பெற்றுக்கொள்வது மிகவும் சிறந்த விடயம். அல்லாவிடில் பழைய ஏதாவது லீஸ் எக்ரிமெண்ட்டுகள் இருந்தால் அதை கேன்சல் பண்ணி நீங்கள் புதிதாக இவர்களுடன் லீஸ் எக்ரிமெண்ட்டை செய்து கொள்ள வேண்டும். எந்தவித லீஸ் எக்ரிமெண்ட்டும் இல்லாமல் ஒருவர் உடைமையில் இருக்கும் போது நீங்கள் காணிகளை கொள்வனவு செய்வீர்களாய், நிச்சயமாக அது உங்களுக்கு பாரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கு நிறைய 100க்கு 90% சந்தர்ப்பங்கள் காணப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.